லக்ஷ்மியின் சிம்மம் சரணம் பிரபத்தியே, உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இந்த பதிவில் முற்பிறவி பாவங்களும் அறியாமல் வருகின்ற பாவங்களும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல் அழிந்து போக ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையின் ஐந்தாவது பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூயப்பெருநேர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அதன் பொருள்: மாயனும் தெய்வத்தன்மை பொருந்திய வடமதுரையில் உதித்தவனும், சுத்தமான நீர் நிரம்பிய யமுனை கரையில் விளங்குபவனும், ஆயர்குலத்தில் தோன்றிய அழகிய விளக்கு போன்றவனும், தேவகியை பெருமைப்படுத்தியும் யசோதைக்கு சிறு மணிக்கயிற்றால் கட்டுண்ட வயிற்றை காட்டி சந்தோஷப்படுத்தியவனுமான கண்ணனை, உள்ளும் புறமும் பரிசுத்தமாய் வந்து வாசனை மிக்க மலர்களால் அர்ச்சனை செய்து, உடலால் வணங்கி வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் முற்பிறவி பாவங்களும் அறியாமல் வருகின்ற பாவங்களும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல் அழிந்து போகும். எனவே அவன் திருநாமங்களை சதா ஓதிக்கொண்டிருத்தல் வேண்டும். மாலோல விலாசம். கற்போம் கற்பிப்போம். தன்யவாதாஹா.